Hi guys, welcome to Tamil Gamer. So, I'm channel la pathina Avengers game poiittirukku. So, marakama Avengers gameplay sa poi paathirunga. So, adhu mattum illa Avengers fans kandipa adha miss panadhinga. Okay, so pathina nama Assassin's Creed Brotherhood episode level 12 la irukom. So, level la enna pannanum pathina nama Bartlemo vandu paathom. So, Bartlemo oda wife vandu pathina French king vandu French oda army vandu kadathi vechirukanga. So, avaru vandu Bartlemo surrender aagunongiradha. So, pona episode la adha nama full avay paathom. So, in this episode, we will continue. Okay, guys, our channel is post obvious. So, subscribe to our channel. Comment on our game. We will play the game. So, we will episode number 12. இது மட்டும் இல்லை நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஓரியன் தி வில் ஆஃப் ஸ்பீஸ் படிக்கிற ரெண்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ரெண்டு கேம் பிளேயும் பார்த்துருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கா தானே? ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் உள்ளே ஒன்றால் உங்கள் பவர் யூஸ் பண்ணி உள்ளே போக முடியாது. பட் ஆனால் நம்ம வந்து வேறு வழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் ஃப்ரெஞ்ச் ஆர்மர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ண, ஐ மீன் நான் உங்களை வந்து உங்களுடைய சூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஏமாற்றலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உன் ஐடியா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நான் அந்த ஆர்மரை நான் எடுக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக என்னுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் இது பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஆர்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெஞ்சு ஃபோல்ஜர்ஸோடைய ஆர்மர்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க போட்டு நம்ம பாட்டிலாமே சரண்டர் ஆன மாதிரி அவங்க முன்னாடி போய் நிற்க போகிறோம். ஸோ இதை நிறைய படங்களில் நீ பார்த்துருப்பீங்க, பட் இது இருந்தாலும் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களை ஏமாற்றி அப்படியே உள்ளக்கு போய் சண்டை போட்டுடலாங்கிற மாதிரி வந்து பிளான் போட்டிருக்காங்க ஈஸியோ. ஸோ அதை பண்ணிடலாம். ஸோ நம்ம இதில் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஏறி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளில் யாருக்குமே, அதை மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உலகத்தையும் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ வெனி சாரி உலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதாக்கியிருக்கேன். ஸோ உங்களாம் வந்து கண்டிப்பாக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஓவர் டார்கெட்டாக நம்ம கொண்டுடலாம். ஸோ அதான் நமக்கு முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்மர் சூட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க போட்டாங்க. ஸோ அவங்கள ஏமாற்றி நம்ம உள்ளே போகிறோம். ஸோ நீ வந்து மாட்டிக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு பிளான், இது பார்ட் ஆஃப் தி பிளான் தான். நீ வந்து சரண்டர் ஆன போகிற மாதிரி தான் காட்ட போகிறேன் அப்படிங்கிற பேசுகிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற பேசுகிற. ஸோ நான் சிக்னல் கொடுத்தோன்னே ஆளுங்க அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நீ உன் காஸ்டியூம் மாற்றிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீச் த ஃப்ரெஞ்ச் ஃபோர்டஸ் அட் கேஸ்ட்ரா பேராட்ரியோ பிஃபோர் சன்ரைஸ் வாய் லீடிங் த டிஸ்கைஸ்ட் மிஷினரி ஸ்கில் எனி ஃப்ரெஞ்ச் டூப்ஸ் அட் செக் பாயிண்ட்ஸ் அலாங் வித் த வே பிஃபோர் த ரைஸ் த அலாம். ஸோ அலாம்ஸ் அவங்க ரைஸ் பண்ணுறதுக்குள்ள முன்னாடியே அவங்க கொல்லணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மாதிரி போகிறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி கேப்டன் தான். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் போகணுங்கிறது தெரியல, பட் ஃபாலோ த பாட்லோமே அண்ட் இஸ் மெஷினரி. ஸோ நம்ம முன்னாடி நம்ம தான் போகணும். ஸோ பாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து கூட்டு போகிற மாதிரி காட்டுறோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கைஸ்டில் இருக்கோம். ஸோ அதனால் நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. சரி வாங்க நம்ம ஆளுங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான்ஸ் அன்ஃபெயிலியர் ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஈஸியாக டிடெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டார்கெட்டையும் கொள்ளணும். ஸோ அதான் வந்து பிளான். ஸோ நம்ம மாட்டிக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நம்மளை உங்களை ஏமாற்ற முடியாது, கண்டிப்பாக மாட்டினாலும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பேசுகிறாரு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஆளுங்களாம் கொண்டே வந்துடுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அசன்சஸ் சாரி நம்ம சோல்ஜர்ஸ் நிப்பாட்டியிருந்தோம். ஸோ அதனால தான் அவங்க தான் கொள்ளிட்டுருக்காங்க சம் சிக்னல் கொடுக்க கொடுக்க. ஸோ அவங்க கூட தான் நம்ம போகணும். ஸோ டார்கெட்ஸையும் கொண்டால் தான் நமக்கு அவங்க அலாம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்றாச்சு. ஸோ கிட்ட நெருங்கிட்டோம். ஆக்சுவலி இவங்களை கொள்ளக்கூடாது, ஏன்னா நம்ம இவ்வளோ உள்ள விடுறோம் எங்கே. ஸோ டு நாட் லூஸ் எனி ஹெல்த் தான் ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் சிக்னிஷேஷன். ஸோ அதான் நமக்கு அந்த ஃபுல் சிக்னிஷேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களை கொள்ளக்கூடாது. ஸோ நீ யார் நீ சொல்லிடுங்க மாதிரி சொல்கிறாரு. ஸோ இசி ஒரு ஃப்ரெஞ்சு பேசுகிறாரு. ஸோ உனக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமா? ஸோ அவர்களுக்கு இப்போ ஃப்ரெஞ்சு பேசுகிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஸோ அதனால அவர் கற்றுக்கிட்டாருங்க மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம தான் முன்னாடி போகணும். எப்போ தான் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம கேப்டன். ஸோ ஒவ்வொரு கேட்டால் அவங்க திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரையும் கொண்டுறக்கூடாது, கொண்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ டேலண்ட் அப்படிங்கிறாங்க, திட்டுறாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம். எந்த ஒரு ஆயுதம் யூஸ் பண்ணிடக்கூடாது.
is that you have seen the light. ஸோ நீ வெளிச்சத்தை பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படியே சொல்கிறேன். ஸோ என் ஒய்ஃபை வந்து திருப்பி கொடுக்க மாதிரி Nobility comes from fighting beside your soldiers, not kidnapping a woman to cheat your way out of battle. Why don't you go? So, பொம்பளைய கடத்தி வச்சிட்டு நீ இந்த மாதிரி பண்ற தப்பு. டைரக்டா மூஞ்சிக்கு நேரா சண்டை போடணும். அதான் வந்து உடனே அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. So, முடிச்சிட்டோம் ஃபைட்டர். You have to save my wife. Take the rooftop. Oh, take the barrier wallace and assassinate him. Okay. ஸோ 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எய்ம். சாரி, கேமில் சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் அப்படி லேட் ஆகிடக்கூடாது நினைக்கிறேன். ஸோ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கேட்டு திறந்து விட்டாச்சு. ஸோ உங்கள் ஆளுங்க உள்ளே போயிடுவாங்க. ஸோ நமக்கு அதான் வேணும். ஸோ அங்கே தான் இருக்கான். ஸோ இவனை பின்னாடி இருந்தால் போய் பிடிக்க முடியும். என்ன இல்லாட்டி அவன் கொன்றுவான். ஸோ நம்ம இப்படி போகும் பார்க்கலாம். இப்படி கொள்றது தான் கரெக்டு. போட்டுருக்கேன். ஆக்சுவலாக அப்படியே தான் போட போல ஒரு ஏற்றியாச்சு. ஏற்றி நம்ம முடிச்சிட்டோம். ஃபுல் சிக்னிஃபிகேஷன் ஆச்சான்னு தெரியல. ஸோ எனக்கு மரியாதை தான் நான் வேணும்னு நினச்சேன் அப்படின்னு வச்சுட்டு. ஸோ அவனுடைய ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் அது வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ நீ கரெக்டு. பட் ஆனால் எனக்கு நிறைய நேரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் அவனுடைய சாவு அதுக்கு வழிவகுத்து நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லி ரெக்வெஸ்ட் இன் ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்லிட்டாரு. ரெப் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காப்பாத்தியாச்சு. ஸோ எனக்கு காப்பாத்திட்டா. ஸோ இசையோடைய பிரில்லியன் பிளான் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதுதான் எல்லாமே ஹஸ்பண்டோட ஐடியாஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அலாயாக இருந்த ஃப்ரெஞ்சு கிங்கையும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டுட்டோம். ஸோ டக்குன்னு இதை எடுத்துடலாம். எடுத்துட்டோம், சேவ் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. ஸோ திரும்ப இங்கே வர முடியுமான்னு தெரில. பட் நம்ம எடுத்துட்டோம் அதை. ஃபர்கெட் பாரிஸ் காலிங் ஆல் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் சீட் ஆன்ல மட்டும். ஸோ இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை. ஸோ ஒரு பழைய ட்ரெஸ்க்கு வரணும். ஸோ த கீ டு த கேஸ்டலோ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் 7க்கு வந்துட்டோம். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் 7 வந்துட்டோம். சீக்வன்ஸ் 6 முடிச்சிருக்கோம். ஸோ எஸ் ஓகே, இந்த சீக்வன்ஸில் நமக்கு என்ன ஆர்மர் என்ன இதில் கிடச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்துடலாம் என்ன கிடச்சிருக்குங்கிறத. ரிப்பேர் ஆமர்ஸ். ஸோ ஆமர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து என்ன வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதுதான் நமக்கு வேணும். பட் இது வந்திருக்குது. ஸோ நீங்களே சொல்லுங்கள் இது போடுவோமா
இல்லை இதையே போட்டுருவோமா. ஸோ எனக்கு தான் வேணும், பட் இது நல்லா டைமானு தெரில. பட் இதையும் அதையும் வாங்கிக்கலாம், இது ரெண்டும். ஓகே ஸோ இது ரெண்டும் வாங்கியாச்சு கைஸ். ஓகே நமக்கு இது ரெண்டு போதும். அந்த நடுவில் செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரெண்டு அந்த சாஃப்ட் குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் ஓகே, இதுவே போதும். சிசி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான், ஸோ நமக்கு அது பெருசாக தேவை இருக்காது இவ்வளோ லைஃப்பும். ஸோ நம்ம இதை பார்க்க மாட்டோம். ஸோ இதுக்கும் வேலை இல்லை, டேமேஜ் இருக்கணும் நமக்கு நிறையா. ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, ஸோ அட்டாக் பண்ண முடியாது, எதுவும் வேஸ்ட்டு தான். ஸோ இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். Bastard sword. Okay. Spada longa. Heavy weapon. So ganda idam use panikalam. So ganda idam ellarukku pathingala guys. So idu per ganda idam. Guys idu pathinga nam ganda idam mari irukku. So idu vena use pannalam. So idu eppadi irukku comment pannunga. Nam ganda idam use pannalam. Okay. Ganda idam touch ganda idam. ஸோ யாரையும் அவங்களும் தடிப்போம். ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம இந்த கேம் பிளே, ஐ மீன் இந்த எபிசோட எதாவது முடிச்சுக்கலாம். ஸோ எங்கே கார்ட்ஸ் இருப்பாங்க, கார்ட்ஸ் ஸோ அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அடித்து பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஒருத்தன் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே. ஆ வாங்க, சண்டைக்கு வாங்கடா. ஸோ செம்மையாக இருக்குங்க இது. நான் கண்டுக்கவே இல்லை, நான் மட்டும் போகிறேன். ஸோ இது நல்லா இருக்குது கேஸ். வா, தெறிக்க தெறிக்க அடிக்கிறான். ஸோ இது நல்லா இருக்குது கேஸ். ஓகே கேஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதான் வேணும். ஸோ கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 13 சந்திக்கிறேன். பை.